நாம் அந்த வீடியோவில் லார்ட் ஆல்ஃபர்ட் டென்னிசன் எழுதின தித்தோனஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். லார்ட் டென்னிசன் வாழ்ந்த காலகட்டம் 1809 to 1892. இவர் ஒரு இங்கிலீஷ் விக்டோரியன் போயட். இவர் 1809 August 6 அன்னைக்கு பிரிட்டனில் லிங்கன் ஷேரில் இருக்கக்கூடிய சோமஸ்பி அப்படிங்கிற பிளேஸில் பறக்கிறாரு. இவரோட எஜுகேஷனை கேம்பிரிட்ஜில் ட்ரினிட்டி காலேஜில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்புறமா இவரும் இவரோட பிரதர் சார்ல்ஸும் சேர்ந்து ஒரு புக் ஆஃப் போம்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக் ஆஃப் போம்ஸோட நேம் போம்ஸ் பை டூ பிரதர்ஸ். அந்த காலகட்டத்தில் ஆர்தர் ஹேலம் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆயிடுறாரு. ஆர்தர் ஹேலமோட இருக்கக்கூடிய இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இன்டென்ஸ் ஆனது. ஹேலம் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஞாபகமாக இவர் நிறைய போம்ஸ் எழுதுறாரு. எல்லா போம்ஸும் வந்து ஹேலம்க்கு டெடிக்கேட் பண்ணுறாரு. 1842 போம்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் 2 volumes ஆஃப் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்புறம் 1850 இன் மெமோரியம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி அந்த ஒர்க்கை வந்து ஹேலம்க்கு டெடிக்கேட் பண்ணுறாரு. டென்னிசன் எமிலி செல்வுட் அப்படிங்கிற ஒரு லேடியை மேரேஜ் பண்ணுறாரு. இவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 1829 இவருக்கு சான்சலர்ஸ் கோல்டு மெடல் அப்படிங்கிற அவார்ட் கிடைக்குது. அப்புறம் 1892 அக்டோபரில் பிரிட்டனில் இறந்து போயிடுறாரு. டென்னிசன் எழுதின போம்ஸில் தித்தோனஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போம். இந்த போமை 1833 டித்தன் அப்படிங்கிற நேமில் எழுத ஆரம்பிக்கிறாரு. 1859 இதை கம்ப்ளீட் பண்ணுறாரு. முதல்ல 1860 கான்கில் மேகசின் பிப்ரவரி எடிஷனில் இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த போம் முழுக்க முழுக்க பிளாங்க் வேர்ஸில் எழுதப்பட்ட போம். ட்ரமாட்டிக் மோன்லாக் ஃபார்மை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இந்த போம் முழுக்க ஒரே பர்சன் பேசுகிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. தித்தோனஸ் தான் ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் போம். இது கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு போம். இந்த போம்ல வரக்கூடிய இயாஸ் அல்லது எரோரா அப்படிங்கிற கேரக்டர் காடஸ் ஆஃப் டான். இந்த காடஸுக்கு கிரீக் மித்தாலஜியில் இயாஸ்னும் ரோமன் மித்தாலஜியில் எரோரா அப்படிங்கிற நேமும் உண்டு. இந்த போம்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தித்தோனஸ். இவர் தான் புரோட்டகனிஸ்ட் ஆஃப் திஸ் போம். இவர் ஒரு ட்ரோஜன். இவர் ட்ராயோட கிங் லேமடானுக்கும் ஸ்ட்ரிமோ அப்படிங்கிற வாட்டர் நிம்புக்கும் பிறந்த மகன் தான். இன்னொரு கேரக்டர் இயாஸ் அல்லது எரோரா. இவங்க காடஸ் ஆஃப் டான். இவங்க தித்தோனஸை லவ் பண்ணுறாங்க. தித்தோனஸ் அவங்க கிட்ட ஒரு வரம் கேட்குறான். என்ன வரம் அப்படின்னு சொன்னால், இம்மார்டாலிட்டி, அதாவது சாகா வரம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுபடி இயாஸ் வந்து தித்தோனஸுக்கு அந்த சாகா வரத்தை கொடுக்குறாங்க, அதாவது இம்மார்டாலிட்டியை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து எட்டர்னல் யூத்தை கொடுக்கறதுக்கு மறந்துடுறாங்க. அதனால தித்தோனஸ் வந்து என்றைக்குமே சாக மாட்டார். ஆனால் அவரோட ஏஜிங் ப்ராசஸ் ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக அவர் ஒரு ஓல்டர் பர்சனாக ஆயிடுறாரு. இனி நாம் இந்த போமோட ஸ்டான்ஸா வைஸ் சம்மரியை பார்க்கலாம். இப்போ ஸ்டான்ஸா 1, இதில் டோட்டலாக 10 lines இருக்குது. இதோட சம்மரியை நம்ம இனி பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் தித்தோனஸ் தனியாக இருக்கிறாரு. தனியாக இருந்து அவரோட இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற அந்த கிஃப்டை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாரு. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்களெல்லாம் பார்க்குறாரு. அந்த மரங்கள் அதில் உள்ள இலைகள் எல்லாமே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே டீகே ஆகி போயிடுது. அதை நினைக்கும் போது இவருக்கு வந்து தன்னோட லைஃப்பை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உயிருள்ள ஜீவன்களுக்கு எல்லாமே சாவு அப்படிங்கிற ஒன்று கட்டாயம் வருது, ஆனால் எனக்கு மட்டும் அது வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற அந்த வரம், அதாவது அந்த கிஃப்ட்டு, இவராக இயாஸ்கிட்ட கேட்டு வாங்கின கிஃப்ட்டு தான். ஆனால் இப்போ அதுவே அவருக்கு ஆபத்தாக இருக்குது. அதுவே அவருக்கு ரொம்ப இடைஞ்சலாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் அந்த எட்டர்னல் லைஃப், அதாவது இம்மார்டாலிட்டியை வந்து ரொம்ப வெறுக்கிறாரு. இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்ட் இவர்கிட்ட இருக்கிறதுனால இவரால் சாக முடியாது. ஆனால் ஏஜிங் ப்ராசஸ் ப்ராப்பராக கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவரோட ஏஜ் இயர் பை இயர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. முதுமையை அடைஞ்சிடுறாரு. இவர் இயாஸோடு இருக்கிறதுனால இவரை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யாருமே இவர்கிட்ட கிடையாது. இவருக்கு ஆறுதல் சொல்லவும் யாருமே கிடையாது. அங்கே ஒரு ஒயிட் ஹேட் ஷேடோ மாதிரி தன்னோட ட்ரீமில் தான் அவர் வந்து இந்த உலகத்தை சுற்றி வர முடியுமே தவிர நேரில் அவர் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அவர் இயாஸோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கிறதுனால ஸ்கையோட ஈஸ்டர்ன் சைடில் ஒரு லிமிட்டட் வேர்ல்டுக்குள்ளே தான் அவரோட லைஃபு ஓடிக்கிட்டு இருக்குது. இயாஸ் எவ்ரி மார்னிங் தன்னோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாரு. இனி ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் டோட்டலாக 21 lines இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் தித்தோனஸ் அவரோட நிலைமையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.
இந்த நிலைமைக்கு தானே காரணம் அப்படிங்கிறதையும் அவர் உணர்றாரு. தன்னோட ப்ரெசன்ட் லைஃபையும் பாஸ்ட் லைஃபையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. இப்போ வந்து அவர் ஒரு கிரே ஷேடோவாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு க்ளோரியஸ் பர்சனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார் அதை நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா ஈயாஸை லவ் பண்ணுறாரு. ஈயாஸும் தித்தோனஸை லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில லவ் வருது. இவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தித்தோனஸ் வந்து ஈயாஸ்ட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்டை கொடுங்க, லைஃப் முழுக்க நான் உங்களோட சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஈயாஸ் வந்து அந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்டை வந்து அவருக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வரக்கூடிய ஈயாஸ் கேரக்டர் வந்து பர்சானிஃபிகேஷன் ஆஃப் டான். தித்தோனஸுக்கு ஈயாஸ் இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்டை தான் கொடுத்துருக்காங்களே தவிர எவர்லாஸ்டிங் யூத் அப்படிங்கிற கிஃப்டை கொடுக்க மறந்துடுறாங்க. அதனால காலம் அதன் கடமையை வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு மணித்துளியும் அவரோட ஏஜிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவரோட ஏஜ் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. ஒரு முதியவராக மாறிடுறாரு. ஆனால் ஈயாஸ் வந்து ஆல்வேஸ் யங்காகவே இருக்கிறாங்க. ஸோ ஒரு அழகான யங் தேவதை முன்னாடி ஒரு முதியவராக தித்தோனஸ் அவரோட லைஃப்பை வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இதை தித்தோனஸ்னால டாலரேட் பண்ண முடியலை. அதனால தித்தோனஸ் ஈயாஸ்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு, நீ எனக்கு கொடுத்த கிஃப்டை திருப்பி பழையபடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் எனக்கு சைக்கிள் ஆஃப் லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு கொடுத்த கிஃப்டை திரும்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இனி அடுத்ததாக ஸ்டான்ஸா 3. இதில் டோட்டலாக 11 லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டான்ஸா 4ல 3 லைன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டான்ஸாலையுமே தித்தோனஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏர்லி மார்னிங் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கையை அப்படியே உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸ்கையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஈயாஸ் வந்து அவங்களோட சேரியட்டில் வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்கிறாரு. ஈயாஸ் தன்னோட சேரியட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கை முழுக்க டார்க்காக இருக்குது. அந்த டார்க் வேர்ல்டை பார்க்கும்போது தித்தோனஸுக்கு ஏதோ ஒரு புரியாத புதிர் அவருக்கு தெரியுது. ஏதோ இதில் ஒரு புரியாத புதிர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. டெய்லி மார்னிங் ஈயாஸ் அந்த ஸ்கையில் வர்றதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க தன்னோட ஹார்ஸ் சேரியட்டில் வருவாங்க. அந்த ஹார்சஸ் அவங்கள சேரியட்டில் உட்கார வச்சு அப்படியே ஸ்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இதை டெய்லி தித்தோனஸ் உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு டைம் ஈயாஸை பார்க்கும்போதும் ஈயாஸ்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பார், தயவு செஞ்சு என்னோடய கிஃப்டை நீங்கள் திரும்பி எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவார். ஆனால் அதுக்கு ஈயாஸ் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாங்க. இனி ஸ்டான்ஸா 5. இதில் டோட்டலாக 4 லைன்ஸ் இருக்குது. அடுத்தது ஸ்டான்ஸா 6. இதில் டோட்டலாக 14 லைன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டான்ஸாலையும் தித்தோனஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஈயாஸ்கிட்ட அவர் ஒவ்வொரு தடவையும் எனக்கு கொடுத்த கிஃப்டை திருப்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் ஈயாஸ்கிட்ட வந்து எந்த ரிப்ளையுமே வராதான், ஒன்லி டியர்ஸ் மட்டும்தான் அவங்க கண்ணிலருந்து வருமா. இதை பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு, கடவுளால் கூட அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸை வந்து திருப்பி வாங்க முடியாது, அதனால தான் ஈயாஸ் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அழுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாராம். இப்போது அவர் தன்னோட பாஸ்ட் லைஃப், அதாவது ஈயாஸை இவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நினச்சி பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சாம், இன்னொரு லவ்வர் இருந்தாங்களாம். அந்த லவ்வரோட வாழ்ந்த ஹாப்பியஸ்ட் டேஸை நினச்சி பார்க்குறாரு. ஒருவேளை நம்ம ஈயாஸ் கூட சேராமல் அந்த லவ்வரோட சேர்ந்து இருந்தால் நம்மளோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். பூமியில் உள்ள சுக துக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். இப்போ ஈயாஸை வந்து லவ் பண்ணனால தான் இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு கிஃப்டை நமக்கு கொடுக்க போய் நம்ம இப்படி தனியாக கடந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சான்ஸா 7. இதுதான் இந்த போமோட லாஸ்ட் சான்ஸா. இதில் டோட்டலாக 13 லைன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டான்ஸாலையும் ரிப்பீட்டடாக தித்தோனஸ் ஈயாஸை பார்த்து, நீ எனக்கு கொடுத்த கிஃப்டை வித்ட்ரா பண்ணிடு, என்னை அந்த ஈஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. எவ்வளவு சீக்கிரம் என்னை ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னை ரிலீஸ் பண்ணி என்னை கிரவுண்டுக்கு அனுப்பிடு, ஏர்த்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டெய்லி மார்னிங் நீ உன்னோட பியூட்டியை ரினியூ பண்ணிக்கிட்டு மேலே ஸ்கையிலேருந்து கீழே என்ன பாரு, நான் வந்து ஏர்த்தில் கிரேவுக்குள்ளே இருப்பேன், இந்த நம்மளோட எம்டி கோட்ஸ் எல்லாம் மறந்துட்டு என்னை சீக்கிரமாக கிரவுண்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி ஈயாஸை பார்த்து கேட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. இதோட இந்த போயம் முடியுது. நாம இதுவரை இந்த போமோட ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி பார்த்தோம். இனி இதோட அனாலிசிஸ் பார்க்கலாம். டென்னிசன் அவரோட லைஃப்பில் நிறைய போம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் இது வந்து அவரோட மோஸ்ட் செலிப்ரேட்டட் போயம். இது மெயினாக கிரீக் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி எழுதின ஒரு போம். இது கிட்டத்தட்ட போயம் லைசிஸுக்கு ஈக்குவலாக எழுதின போயம், பேரல் போயம்.
ஆனால் ரெண்டுக்கும் இடையில நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்குது. இந்த போயம் நம்மளோட தனிப்பட்ட ஆசையினால ஒரு அப்நார்மல் லைஃப்பை லீட் பண்ணும்போது அதனால வரக்கூடிய டேஞ்சர்ஸை பற்றி நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. மெயினாக இந்த சோர்ஸ் ஆஃப் த போம் என்னன்னு பார்த்தா ஹோமரிக் ஹிம்ஸ் அதுல இருந்து தான் சோர்ஸ் எடுத்திருக்கிறாரு டென்னிசன். இந்த போம்ல தித்தோனஸை ஒரு பேத்தட்டிக் கேரக்டரா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இந்த போமோட ஸ்டோரி முழுக்க முழுக்க கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு போம் தான் இது. இது லைஃபோட மீனிங் அண்ட் பர்பஸை பற்றி நமக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது மட்டும் இல்லை தித்தோனஸோட பிச்சியபிள் பிளைட்டையும் நமக்கு வந்து இது எடுத்து காமிக்குது. அப்புறமா ஹியூமன் பாடி அப்படிங்கிறது அழியக்கூடியது, அதுக்கு அழிவே இல்லாத போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத அந்த போயம்ல சொல்லியிருக்கிறாரு. மேலும் காட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டும் போது அவங்களாலே எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த போயம்ல. அதாவது காட்ஸுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரைட் இருக்க தவிர அதை விட்ரா பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட அந்த எந்த ரைட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா டைம், அதாவது நேரம்ங்கிறது ஒவ்வொருத்தங்களோட லைஃப்லேயும் இன்றியமையாத ஒன்று, அதுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக காலம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், நாம் அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த போம் மூலம் நமக்கு உணர்த்துறாரு. இந்த போம் முழுக்க நிறைய கான்ட்ராஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது கான்ட்ராஸ்ட் பிட்வீன் தித்தோனஸ் அண்ட் ஈயாஸ், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் லவ் அண்ட் டெத். ஈயாஸ் வந்து இன்னும் தித்தோனஸை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் தித்தோனஸ் வந்து டெத்தை லவ் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ லவ் பெருசாக தெரியலை, டெத்து தான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. தென் தித்தோனஸோட பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இடையில நிறைய கான்ட்ராஸ்ட்டை பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தா இந்த போய் முழுக்க யூத் வர்சஸ் ஓல்ட் ஏஜ், பியூட்டி வர்சஸ் அக்லினஸ், ஸ்ட்ரென்த் வர்சஸ் வீக்னஸ், ஹோப் அண்ட் ஏர்னிங் வர்சஸ் டிஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்கஸ்ட், இப்படி எக்கச்சக்கமான கான்ட்ராஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். டென்னிசன் இந்த போயமில் வரக்கூடிய தித்தோனஸ் அப்படிங்கிற கேரக்டர் மூலம் ரியாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும் ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. இதில் ஹியூமன் இமோஷன்ஸை வந்து பலதரப்பட்ட ஷேப்பில் வந்து நமக்கு காமிக்கிறாரு. இந்த போயம் ட்ரமாட்டிக் மோனலாக் ஃபார்மை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட போயம். இந்த போயம் முழுக்க மெயின் ஸ்பீக்கராக தித்தோனஸும் சைலண்ட் லிசனராக ஈயாஸும் வராங்க. அது மட்டும் இல்லை இந்த போயமில் எக்கச்சக்கமான பியூட்டிஃபுல் போயட்டிக் இமேஜரிஸ் இருக்குது. இது நமக்கு டென்னிசனோட அபாண்டன் பிக்சோரியல் குவாலிட்டியை நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த போயமோட பிக்சோரியல் குவாலிட்டிக்கு எக்ஸாம்பிளா இதுல வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வேக்கனிங் ஆஃப் இயாஸ், கிளிம்மர் ஆன் இயாஸ் ப்ரோ, இயா ஸ்வீட் லுக்ஸ் ஸ்லோலி பிரைட்னிங் பிஃபோர் தேர் டாசில் த ஸ்டார்ஸ், வைல்ட் டீம் ஆஃப் ஹார்சஸ் ஷேக்கிங் ஆஃப் டார்க்னஸ் ஃப்ரம் தேர் மெயின்ஸ், அதுக்கப்புறமா இயாஸ் டிபார்ச்சர், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த போயமோட ரிமார்க்கபிள் குவாலிட்டிஸ்னு பார்த்தா purity of tone, musical rhythm and beauty of style. இந்த போயம் மூலம் ஹியூமனிட்டியோட ரிலேஷன்ஷிப் டு நேச்சர் அண்ட் காடை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த போயம் முழுக்க முழுக்க கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி எழுதினாலும் கிரீக் மித்தாலஜிக்கும் இந்த போயமுக்கும் இடையில கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. கிரீக் மித்தாலஜியை பொறுத்த மட்டில் காட் ஜீயஸ் தான் தித்தோனஸுக்கு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்டை வந்து கொடுக்குறாரு. ஆனால் இந்த போம்ல வந்து தித்தோனஸுக்கு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற கிஃப்டை கொடுக்கறது இயாஸ். தித்தோனஸ் இந்த போயமோட புரொட்டகனிஸ்ட், இவர் வந்து சாவுக்காக வேண்டி இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு இந்த போயம் முழுக்க. இந்த போயம் நமக்கு வந்து ஒரு அன்நேச்சுரல் காம்பினேஷன் ஆஃப் மார்டல் அண்ட் இம்மார்டலை காமிக்குது. அது மட்டும் இல்லை ஹேலமோட டெத்தை வந்து அடிக்கடி மெமரைஸ் பண்ணுறது மாதிரி, மெமோரியலைஸ் பண்ணுற மாதிரி இந்த போயம் எழுதியிருக்கிறாரு. இந்த போம்ல டோட்டலாக 7 ஸ்டான்சஸ் இருக்கு. பிளாங்க் வேர்ஸ்ல எழுதப்பட்ட போம். இதோட மீட்டர் என்ன அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். இந்த போம் ஒரு கிரைசிஸ் லிரிக். இந்த போயில வரக்கூடிய புரொட்டகனிஸ்ட் டெத்தை பார்த்து பயப்படலை, டெத்துக்காக ஆசைப்படுறாரு. இது நேச்சுரல் சைக்கிள் ஆஃப் மார்டல்ஸ் நமக்கு காமிக்குது. அது மட்டும் இல்லை இதில் வந்து ஏஜ் மார்டாலிட்டி அப்படிங்கிற தீம்ஸ் எல்லாம் வருது. எட்டர்னல் லைஃப் வித்தவுட் யூத் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. இந்த போம் எழுதணும் அப்படிங்கிற ஐடியா டென்னிசனுக்கு வந்தப்ப அவரோட ஒய்ஃப் எமிலி ஷெல்வுட் சொல்றாங்க, நன் ஆஃப் த டென்னிசன்ஸ் எவர் டை அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவரோட ரைட்டிங் அழிவில்லாத ஒண்ணு, நிரந்தரமான ஒண்ணு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இதுவரை நாம இந்த வீடியோல லார்ட் ஆல்ஃபர்ட் டென்னிசன் எழுதின தித்தோனஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.